அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லஞ்ச் ரெசிபிக்கான சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகா பொடியே சேர்க்காமல் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி மீன் வறுவல் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது தான் நான் இன்றைக்கி வீடியோவாக போட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புளி கரைசல், சோம்பு, அப்புறம் வந்துட்டு வரமிளகா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க, நல்லா ஊறட்டும். இப்போ புளி கரைசல் சின்ன மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊற போட்ட அந்த வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி துண்டு, பூண்டு, அப்புறம் வந்துட்டு சோம்பு, கொத்தமல்லி தழை, அப்புறம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு சால்ட், இது எல்லாமே மிக்சியில் நல்லா விழுதாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஒரு மீன் துண்டுகளையும் எடுத்து அதில் ஃபுல்லுமே அப்ளை பண்ணி ஒரு பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. அந்த மசாலாக்கெல்லாம் வந்துட்டு நல்லா முக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். அது வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலாக்கெல்லாம் வந்துட்டு ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மீன் வறுவலில் மசாலாக்கெல்லாம் உரித்து ஒரு தவை வச்சு காஞ்சதுமே எண்ணெய் விட்டு நம்ம ஒரு ஒரு துண்டுகளையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா தோசைக்கல்லில் வந்துட்டு மீன் அடி பிடிக்காது நீங்கள் வறுத்து எடுக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விடலைனாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் நிறைய எண்ணெய் விட்டுருங்க. அவ்வளோதான், ஒன் சைடு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் சாம்பார், ஸோ சூப்பரான காம்பினேஷனில் எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணது தேங்காய் பாறை, அதுக்கப்புறம் வந்துட்டு இது நெத்திலி மீன் நினைக்கிறேன், ஸோ சரியாக தெரியல எனக்கு, தப்பாக இருந்தால் சாரி. அப்புறம் வந்துட்டு இதையுமே சேம் மசாலாக்கல்ல தான் வந்துட்டு நான் ஊற வச்சு இப்போது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ.